வாழைக்கா பொரியல் வந்து எப்படி செய்யறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்கா வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம், வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம், அதே மாதிரி டமாட்டா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க பேன் வச்சுருக்கோம், பேன் வச்சுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து ஆயில் வந்து போட்டுக்கலாம். ஸோ ஆயில் போட்டுட்டு ஆயில் போட்டு பிறகு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸோ கொஞ்சமாக கடுகு, கடுகு வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, அந்த சீரகம் வந்து டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது, அந்த ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது வந்து கடலைப்பருப்பு வந்து டேஸ்ட்டுக்கு வந்து போகிறது, டேஸ்ட் வந்து அதிகப்படுத்தும். இது வந்து நல்லா பொரிட்டோம், நல்லா வந்து பொரிஞ்சிச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அரிசி வச்சு டமாட்டா வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நல்லா வந்து வதக்கிக்கணும், ஸோ நல்லா வதக்கிக்கணும். இந்த ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஸோ இது வெரி டேஸ்ட். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை நமக்கு டேஸ்ட் எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுறது. உப்பு வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு வந்து போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாசனெல்லாம் போகிறதுக்கு நல்லா வந்து வதங்கிடணும். ஸோ பெருங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சிட்டிக்கு அவ்வளோ, ஸோ டேஸ்ட்டு வந்து அதிகப்படுத்தும். மோரோவர் தட் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது, ஸோ அதுக்கும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டமாட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ டமாட்டோ ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நல்லா வந்து வதக்கிடும். ஸோ அந்த பச்சை வாசம் போகிறதுக்கு நல்லா வந்து வதக்கிக்கணும். மிளகா பொடி வந்து பார்த்திங்கன்னா இது ஆளுநர் வந்து மிளகா பொடி, ஹோம் மேட் மிளகா பொடி, இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, அண்ட் தென் பெப்பர் பொடி, சீரகம் பொடி, தனியாக எல்லாமே ஆட் ஆகிருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து வெறும் மிளகா பொடி போட்டுருக்கேன்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து ஜிஞ்சர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து தனியா பொடி, அதெல்லாம் வந்து பெப்பர் பொடி எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாசம் அப்படியே இருந்துச்சுன்னா நல்லாவே இருக்காது. ஸோ நல்லா வந்து பச்சை வாசம் வந்து போகணும், மிளகாத்தூளோட பச்சை வாசம், அந்த தென் டமாட்டா ஆனியனோட பச்சை வாசம்லாம் போகணும். அந்த அளவுக்கு வந்து கொஞ்ச நேரம் வந்து வதக்கிக்கோங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வாழைக்காய் வந்து சீக்கிரமாக வந்து வெந்துடும், அந்த மசாலா கிரேவி வேகிறது தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரை வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சேன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணினா இதுவும் கொஞ்ச நேரம் வந்து ஃப்ரை ஆகட்டும், அந்த மசாலா வந்து இது பிடிக்கிற மாதிரி ஃப்ரை ஆகட்டும். அப்புறமா வந்து வாட்டர் வந்து போட்டு நல்லாயிருக்கும். ஃப்ரை வந்து நல்லா ஆயிடுச்சு. ஃப்ரை வந்து பார்த்திங்கன்னா அந்த